வணக்கம் நண்பர்களே. ரத்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது சின்ன வயசுலேயே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக இருக்குது, எல்டிஎல் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இதன் காரணமாக இருதய பிரச்சனை வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி ரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகமாக இருப்பதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக அதை இயற்கை வழியில் மருந்து மாத்திரைகள் அதிகம் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான ஒரு இயற்கையான ஒரு பழச்சாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இருதய நல பழச்சாறு முழுமையாக பாருங்கள். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் கண்டிப்பாக பெரிய இதய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், ஆயிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். அவ்வப்பொழுது நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், அதாவது முறையை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள். இந்த இதய நல பழச்சாறு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லி. இந்த பெரிய நெல்லி எல்லா காலகட்டத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பழமாக கனியாக கருதப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நிறைய சித்த ஆயுர்வேத மருந்துகள் இன்றைக்கு செய்யப்படுகின்றது. எனவே இந்த நெல்லிக்காய் ஆயிலை அதிகரிக்கக்கூடியது, ஒரு காயக்கற்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரு ராஜகனி அப்படின்னு கருதப்படும். இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, குறிப்பாக இதய நலனில் இதனுடைய பங்கு நாம் தவிர்க்க முடியாத ஒன்று. எனவே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய இந்த பழச்சாருக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஒரு பெரிய நெல்லி, ஒரு கைப்பிடி அளவிற்கு விதை உள்ள கருப்பு திராட்சை. விதை உள்ள கருப்பு திராட்சை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்றைக்கி வரக்கூடிய மார்க்கெட்டில் வர்ற திராட்சை பார்த்திங்கன்னா விதை இல்லாத கருப்பு திராட்சைலாம் வருது, அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். விதை உள்ள பன்னீர் திராட்சை அல்லது விதை உள்ள கருப்பு ஜூஸ் திராட்சை அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவிற்கு இருந்தால் போதும். இந்த கருப்பு திராட்சைக்கு இதய நலன், இரத்தத்தை இலகுவாக்குவது, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்க மற்றும் கரைக்கக்கூடியது, ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அபரிமிதமான இந்த கொழுப்பு பொருட்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு திராட்சைக்கு இருக்கின்றது. இதனால தான் எல்லா நாடுகள்லேயும் பாரம்பரிய முறைகளில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மன்னர்கள் முதற்கொண்டு இந்த கருப்பு திராட்சைக்கு அதிகமான முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். காரணம் என்ன, இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஜூஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதும். மூன்றாவது, இஞ்சி. இஞ்சி இதய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. தமிழர் பாரம்பரிய மரபுகளிலும் வைத்தியங்களிலும் தமிழர் மரபு சார்ந்த நம்மளுடைய சமையல்களிலும் நீங்கள் இடம்பெறுவது இஞ்சி. இந்த இஞ்சிக்கென்று ஒரு தனி இடம் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. எனவே இந்த இஞ்சி நம்மளுடைய கைவிரலில் ஒரு இன்ச் அளவிற்கு இந்த இஞ்சி எடுத்துக்கொண்டால் போதுமானது. எனவே மேல் தோல் நீக்கிய இஞ்சி எடுத்துக்கொள்வோம். இந்த மூன்றே மூன்று பொருட்கள் தான் வைத்து நம்ம அந்த ஜூஸ் போட போகிறோம். விதை உள்ள கருப்பு திராட்சை ஒரு கைப்பிடி மற்றும் ஒரு ஆம்லா என்கின்ற இந்த மரநெல்லி அல்லது பெருநெல்லி, ஒரு இன்ச் அளவிற்கு இஞ்சி, இம்மூன்றையும் அரைத்து சாறு எடுத்து அதை வடிகட்டி அதனுடன் அரை முதல் ஒரு சிட்டிகை அளவிற்கு சுத்தமான தேன் கிடைச்சதுன்னா தேன் கலந்து கொள்ளலாம். இந்த கலவை உங்களுக்கு அல்சர் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, வயிறு எரிச்சல்லாம் எதுவும் இல்லைன்னா காலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஃப்ரூட் பழங்கள்லாம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொண்டால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலை 11 மணி அல்லது மாலை ஒரு 4 முதல் 5 மணி இரண்டு உணவு இருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 100 ml 100 ml அளவிற்கு, அதாவது ஒரு கைப்பிடி திராட்சையில் உங்களுக்கு என்ன ஜூஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். இதனுடன் சர்க்கரை கலக்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளை கலக்கிறது வேண்டாம். இந்த ஜூஸில் சில இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் சிடர் வினிகர் மிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நேச்சுரோபதியில் அதிகமாக இந்த மாதிரி இது ஒரு அதுவும் ஒரு விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிறதுனால அது அதிகமாக பயன்படுத்துறத நான் ஊக்கப்படுத்துறது கிடையாது. ஏன்னா இதுவே போதுமானதுன்றதுனால இது கூட இன்னொரு பொருளை சேர்ப்பது தவிர்க்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. எனவே ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கிற யாருக்காக இருந்தாலும் இந்த கலவையை கொடுக்கலாம். 12 வயசுக்கு கீழே எந்த பிரச்சனையும் இல்லாத குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கம்மி குவான்டிட்டியில் கொடுங்க, ஏன்னா ஆசிடிக் நேச்சர், இது எல்லாமே ஆசிடிக் நேச்சரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ்ன்றாலும் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ஆசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம். எனவே 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் கூட இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ நாட்கள் சார் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் டைம் எடுத்துக்கலாம் இந்த கருப்பு திராட்சையை. லைஃப் டைமும் ஆம்லா எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இஞ்சி மட்டும் பயன்படுத்தும் பொழுது குறைவாக பயன்படுத்துங்க. ஒருவேளை இஞ்சினால் உங்களுக்கு வயிறு எரிச்சல் வருதுன்னா ஒரு நாள் ஒரு இரவு முன்னதாகவே இஞ்சியை அரைச்சிருங்க. அந்த கொஞ்சம் இஞ்சி மட்டும் அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கப்பில் வச்சுருங்க.
அடுத்த நாள் காலையில் அந்த மேலே தேங்கி இருக்கிற அந்த நீரை மட்டும் அந்த இஞ்சி தண்ணீரை மட்டும் சேர்த்து கொண்டால் இந்த கீழே இருக்கக்கூடிய அதில் தேங்கி நிற்கக்கூடிய சுண்ணாம்பு வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க, யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணால் கொஞ்சம் அந்த இஞ்சினால் வரக்கூடிய எரிச்சல் கம்மியாகும், பட் பெனிஃபிட் சேம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மிக சிறந்த ஒரு சுவை, வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம கிரேப் ஜூஸ் குடிச்சிருப்போம், அல்லது தனியாக நெல்லிக்காய் சாப்பிட்ருப்போம், இஞ்சி வேறையில் சாப்பிட்ருப்போம். ஆனால் கிரேப்போட திராட்சையோட இனிப்பு, ஆம்லாவில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பும் இனிப்பும் கலந்தது, துவர்ப்பு மூன்று சுவையும் கலந்தது ஆம்லா, அப்புறம் இஞ்சியில் உள்ள அந்த காரமும் இஞ்சியோட அந்த அரோமா எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது குடிக்கும்போது. விதையுள்ள திராட்சை போட சொன்னதே எதுக்காகனா அந்த விதையை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்றனால தான். அதனால் கண்டிப்பாக விதையை நீக்கிறாதீங்க, விதையோடு போடுங்க. ரெண்டாவது, தண்ணி சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கும்போது அந்த அரைவிடுவதற்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஒரு 20 ml 30 ml தண்ணி சேர்த்துக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ நான் வீடியோவில் சொல்லிப்போம் வடிகட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் பயன்படுத்துறது வடிகட்டி தான் குடித்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து வடிகட்டாமலே குடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே குடிக்கலாம். ஏன்னா அதை விதை திராட்சையில் இருக்கிற விதை நமக்கு நல்லது தான், அப்படியே நம்ம எடுத்துக்கிறது எந்த பிரச்சனை இல்லை. வடிகட்டாமல் குடித்தா என்னென்னா வாய் கொஞ்சம் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும், வடிகட்டி குடித்தா நல்லா சுவையாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எஃபெக்டிவ்னஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். ஸோ பயன்படுத்துங்க, இந்த ஜூஸை என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி குடிங்க, மருந்து மாதிரி நினைக்காதீங்க. ரியலி உண்மையிலே சொல்கிற ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சர்க்கரை தேன் எதுவுமே நான் கலக்கலை. நீங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா தேன் பயன்படுத்தலாம். லெமன் அதிகம் பயன்படுத்த வேண்டாம், நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பட் கேட்குறீங்க, பட் லெமன் வேண்டாம், ஏன்னா இஞ்சி இருக்கிறதே போதுமானதாக இருக்கும். இதுதான் இதய ஆரோக்கியத்திற்கான மற்றும் இரத்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதய நல பழச்சாறு, பயன்படுத்துங்கள். 40 வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைனாலும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த 3 பொருளும் போட்டு பயன்படுத்துங்க. காலையில் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போகலாம். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நல்ல அந்த பேர்னிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஜூஸ் குடிக்கலாம். அன்லஸ் உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் அல்சர் இல்லை அப்படின்னா வெறும் வயிற்றில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆக்டிவ் அல்சர் இருக்கிறவங்க மட்டும், அசிடிட்டி இருக்கிறவங்க மட்டும் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக இதய நலனில் இந்த பொருள் மிக முக்கிய பங்கை வகிக்கும். பயன்படுத்தி பாருங்கள், உடம்பு எவ்வளோ இலகுவாகுதுன்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கொலஸ்ட்ரால் லெவலில் இந்த பழச்சாறு சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடி போய் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள். அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 3 மாதம் இதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள், எந்த அளவிற்கு மாற்றம் இருக்குதுன்னு உங்களால் உணர முடியும். பிளாக் இருக்குதுன்னு சொன்னவங்க கூட ரத்த அடைப்புக்கான மாத்திரை ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா மெடிசனும் போட்டுக்கிட்டு இந்த பழச்சாறுகளவே நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இதயம் உங்களை இந்த பொருள் உங்கள் இதயத்தை கைவிடாமல் பாதுகாக்கும். இந்த 3 பொருட்களும் உங்களுடைய இதயம் சீராக சிறப்பாக செயல்படுவதற்கு ஏதுவாக அமையும். பயன்படுத்தி பாருங்கள், கட்டாயம் பயனளிக்கும். உங்களுடைய ஏற்கனவே பயன்படுத்தின அனுபவம் இருந்தால் உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் பதிவிடுங்க. டாக்டர்.SJ ஹாட்டிவில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட உடல் நலன் சார்ந்த வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற்று பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.